எல்லோருக்கும் வணக்கம் இறைவனை அடைய சிறந்த வழி என்ன பரம்பொருளான இறைவனை அடைய அவரிடத்தில் பக்தி செலுத்த பல வகையான வழிகள் இருக்கிறது அவற்றுள் முக்கியமான வழி இறைவனின் திருநாமத்தை சொல்வது குழந்தைக்கு பெயர் வைக்கும்போது இறைவனுடைய எண்ணிலடங்கா திருப்பெயர்களில் ஒன்றை வைக்கிறோம் அப்படியாவது நாம் இறைவன் நாமாவை கூப்பிட மாட்டோமோ என்ற ரீதியில்தான் பெயர் வைக்கிறோம் கலியுகத்தில் நாமஜபம் ஒன்றே இறைவனை அடைய சிறந்த வழி நாம சங்கீர்த்தனத்தின் பெருமையை வார்த்தைகளால் சொல்லவே முடியாது இறைவனிடத்தில் மனம் ஒன்றாமல் சிதறும் நேரத்தில் அதை அடக்க ஒரே வழி நாமஜபம் நம் வாழ்வில் ஒரு காரியம் நடக்க வேண்டும் என்றால் அதற்கு பகவான் நாமத்தை பாராயணம் செய்தாலே வெற்றி கிடைக்கும் அதற்கு முழு நம்பிக்கையுடன் சொல்ல வேண்டும் அப்படி பகவானின் நாமத்தை நம் நாவால் உச்சரித்து வந்தால் நம் மனதில் உள்ள தீய எண்ணங்கள் அழிந்து நல்ல எண்ணங்கள் தோன்றி பகவானிடத்தில் ஈடுபட வைக்கும் நாம சங்கீர்த்தனமே ஜீவனம் கலியுகத்தில் வேறு வழி கிடையாது என்கிறது பிருகத் நாரதிய புராணம் பகவானின் திருநாமத்தை உச்சரிக்கும் பக்தர்களை யம தூதர்கள் நெருங்க அஞ்சுவார்கள் கிருஷ்ணா கிருஷ்ணா ராமா என்று ஹரிநாம கீர்த்தனம் செய்தால் ஆயிரம் ராஜசூய யாகங்கள் செய்த பலனை அடைவார்கள் என்று வசிஷ்ட ஸ்மிருதி கூறுகிறது எண்ணிலடங்கா புண்ணிய தீர்த்தங்கள் இருக்கின்றன அவை ஹரிநாம ஜபத்தின் மகிமையில் கோடியில் ஒரு பங்கு கூட ஆகாது என்கிறது விஸ்வாமித்ர ஸ்மிருதி சகல பாவங்களை செய்தவனாயினும் நரசிம்ம நாமத்தை கீர்த்தனம் செய்பவன் சகல கஷ்டங்களையும் தாண்டி சனாதனமான பிரம்மத்தை அடைகிறான் என்று ஸ்மிருதி கூறுகிறது பகவான் தங்கக்கட்டி போன்றவர் அவர் திருநாமம் ஆபரணம் அதாவது ஜுவல்லரி போன்றது தங்கக்கட்டி ஒசத்தியானதுதான் ஆனால் அதை தலையில் வைத்து கொள்ள முடியாது கழுத்தில் போட்டுக்கொள்ள முடியாது ஆனால் பகவான் திருநாமங்களை சொல்லி அணிந்து அழகு பார்க்கலாம் மகாபாரதத்தில் வஸ்திர அபகரணம் நடக்கும்போது திரௌபதியின் மானத்தை காப்பாற்றியது கோவிந்தா என்னும் நாமமே ஸ்ரீ விஷ்ணு புராணத்தில் இவ்வாறு சொல்லப்பட்டுள்ளது கிருத யுகத்தில் தியான மார்க்கத்திலும் திரேதா யுகத்தில் யஜ்யங்கலாலும் துவாபர யுகத்தில் அர்ச்சா வடிவை பூஜிப்பதாலும் கிடைக்கும் பலன் கலி யுகத்தில் நாம சங்கீர்த்தனத்தால் எளிதில் கிடைத்துவிடும் என்கிறது இன்னும் நாம் பகவானின் நாம சங்கீர்த்தனத்தின் மகிமையையும் சிறப்பையும் பார்ப்போம் மந்திரம் ஸ்லோகம் ஹோமம் இவை எல்லாவற்றையும் விட இறைவனின் நாமம் சொல்வது மிகவும் எளியதானது இது எண்ணற்ற பலன் தரவல்லது என்று பெரியோர்கள் கூறுகிறார்கள் கலியுகத்தை கடப்பதற்கு நாமஸ்மரணம் என்னும் இறை நாமத்தை ஜபிப்பதே சிறந்தது என்று பல ஞானிகள் கூறுகிறார்கள் நாரதர் சுகபிரம்மம் பிரகலாதன் உத்தவர் போன்ற மகான்கள் ஆதி இறை நாமத்தின் மகிமையை உலகிற்கு எடுத்துரைத்தனர் வைகுண்டபதியான நாராயணன் என்னும் நாம சங்கீர்த்தனமே கேட்டதை தரும் கற்பக விருக்ஷமாக இருக்கிறது கபீர்தாசர் சூர்தாசர் துக்காராம் ஞானேஸ்வரர் ஏக்நாத் சோகாமேலர் ஜக்குபாய் மீரா முதலிய ஞானிகள் கலியுகத்தில் அவதரித்து நாம சங்கீர்த்தனத்தால் பகவானை அடைந்தார்கள் போதேந்திர சுவாமிகள் சத்குரு ஸ்ரீதர ஐயாவால் மருதநல்லூர் சத்குரு சுவாமிகள் பஜனை சம்பிரதாயத்தை தென்னகத்தில் பரப்பினார்கள் கடலிலேயே பெரியும் கடல் பிறவி கடல் நாமஸ்மரணம் என்பது ஒரு மிக பெரிய கப்பல் போன்றது அந்த பிறவி கடலை சுலபமாக தாண்டி விடுவது இந்த நாமஸ்மரணத்தை செய்துதான் கோடி ஜென்மங்களில் செய்த புண்ணியத்தின் பயனாக மட்டுமே ஒருவரது மனதில் இதில் ஈடுபடும் என்று துளசிதாசர் கூறுகிறார் எங்கெல்லாம் ராம ஜபம் ஜபிக்கப்படுகிறதோ அந்த இடத்தில் ராமதூதர் ஆஞ்சநேயர் எழுந்தருளி அருள் புரிவார் ஹரிநாமம் ஜபிப்பதற்கு எந்தவித தடையும் இல்லை கால நேரம் பார்க்க தேவையும் இல்லை எந்த நேரம் வேண்டுமானாலும் ஜபிக்கலாம் யார் வேண்டுமானாலும் ஜபிக்கலாம் இதனால் வீட்டில் ஐஸ்வர்யம் நிலைத்திருக்கும் அந்த வீடே வைக்குண்டம் போலாகிவிடும் என்கிறார் ஞானேஸ்வரர் ஸ்ரீராமானுஜர் எல்லோரும் மோட்சத்திற்கு செல்ல வேண்டும் என்பதற்காக ஓம் நமோ நாராயணாய என்னும் எட்டெடுத்து மந்திரத்தை உபதேசித்து அருள் செய்தார் ரிக் எஜூர் சாம அதர்வன வேதங்கள் பகவான் நாம மகிமையை கூற முடியாமல் ஓய்ந்து விட்டதாக ஸ்ரீதர ஐயாவால் குறிப்பிடுகிறார் எட்டெழுத்து மந்திரமான நாராயண நாமத்தின் பெருமையை திருமங்கை ஆழ்வார் இவ்வாறு கூறுகிறார் நலம் தரும் சொல்லை நான் கண்டு கொண்டேன் நாராயணா என்னும் நாமம் என்று போற்றுகிறார் இறை நாமத்தை ஜபித்தால் உயிரும் உள்ளமும் கடவுள் இடத்தில் உருகுவதாக கூறுகிறார் வள்ளலார் பக்தியுடன் தனியாகவோ கோஷ்டியாகவோ நாம சங்கீர்த்தனம் செய்யும் போது இறைவன் நம்மை தேடி வருவார் இசையோடு நாம சங்கீர்த்தனம் செய்யும் போது இறைவனும் நம் இசைக்கேற்ப நர்த்தனமாடி வருவார் நம் இதய கோவிலில் ரத்தன சிம்மாசனம் இட்டு அமர்வார் அப்போது பரமானந்தம் உண்டாகும் அந்த ஆனந்த அனுபவத்தை பிறருக்கு எடுத்துரைக்க முடியாது கரும்பின் இனிமையை வார்த்தைகளால் எப்படி வர்ணித்தாலும் அந்த சுவையை அனுபவித்தால்தான் உணர முடியும் இறை நாமத்தின் சிறப்பை ராம ருசி என்று குறிப்பிடுகிறார்கள் இதனை ரசித்து ருசித்தால்தான் நம் பிறவி அர்த்தமுள்ளதாக அமையும் பகவானின் நாமத்தின் மகிமையை பகவத்கீதையில் பகவானே சொல்லியிருக்கிறார் யக்ஞானாம் ஜப எக்ஞோஸ்மி என்று அதாவது அனைத்து வகை யக்ஞங்களுக்கும் நான் ஜப யக்ஞமாக இருக்கிறேன் என்கிறார் நாமும் தினந்தோறும் பகவான் நாமத்தை வாயார பாடி தியானித்து மனதார அவரை சிந்தித்தால் நிச்சயம் அவரின் அனுகிரகம் கிடைக்கும் ஓம் நமோ பகவதே வாசுதேவாய